Thank you. Layap. Shit. Dekhte action hua. Oh my god. Yeah. Check. சௌரியா அப்படிங்கிறது தான் அந்த ஏர்லைன்ஸினுடைய பெயர். இது எங்கேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா, போகரா அப்படிங்கிற இடம் வரைக்கும் போயிருக்கு. ஆனால் எங்கேருந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிபுவன் அப்படிங்கிற இடத்துல இருந்து பயணத்தை தொடங்கியிருக்கு. டேக் ஆஃப் ஆகி அப்படி போயிட்டு இருக்கும் நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எரிஞ்சு விபத்துக்குள்ளாகி மொத்தமாக 19 பேர் இறந்து போயிருக்காங்க. இது பெரிய அளவிலான விபத்தாக பார்க்கப்படுது. ஏற்கனவே ஒரு 17 பேர் அந்த சுற்றுலாவுக்காக ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியாது. எல்லாருமே வந்து பராமரிப்பு பணிகளுக்காக தான் அந்த இடத்துல இருந்து இந்த போகிறா அப்படிங்கிற ஏரியாவுக்கு போயிருக்காங்க. 2 விமானிகள் உள்ளுக்குள்ளே இருக்கிற 2 விமானிகளுமே எடுத்து, ஸோ இவங்களும் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கும் போது ரொம்ப பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்றைக்கி மாறி போய் நிற்கிறது. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ட்விட்டரில் ட்ரெண்டிங் நம்பர் 1 இருக்குது இந்த நேபாளத்திற்கான அந்த ஃப்ளைட் கிராஷ் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி நேபாளத்தில் இந்த மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு குவெஸ்டினாக இருக்கும். இப்போது ஒரே ஒரு விமானி மட்டும் அதிலிருந்து தப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாக இருக்குது. ஸோ அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ எப்படி விபத்து நடந்தது அப்படிங்கிறதும் அந்த விமானிகிட்ட கேட்டால் தான் தெரியும். நேபாளத்தை பொறுத்தளவில் கடந்த 2023 ஒரு பெரிய அளவிலான விபத்து ஏற்பட்டுச்சு. அதுலேயும் நிறையா பேர் இறந்து போயிருந்தாங்க. விபத்துக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு இடமாக நேபாளத்தினுடைய விமான நிலையங்கள் கருதப்படுது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய விமானிகள் ஃப்ளைட்டு பறந்துக்கிட்டே இருக்குமா, பறந்துக்கிட்டே இருக்கும்போது திடுதுப்புன்னு வந்து மின் இணைப்பை கட் பண்ணிடுவாங்களாம். ஏண்டா, இந்த ஃப்ளைட்டு பறந்துக்கிட்டு இருக்கிற நேரத்துலேயே அவங்க சிக்கனத்தை காமிக்கிறது கஞ்ச பிசுநாரிப்பா இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் பயணிகள் ரொம்ப பெரிய அளவில் வருத்தப்பட்டு பதிவு செய்யக்கூடிய நிகழ்வுகளாக அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மின் இணைப்பு துண்டிப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்குள்ளே சிக்கி தான் ஏற்கனவே விபத்துலாம் நடந்தது. கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி கூட 2 பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா, அதிகாலை 3 மணி அளவில் இந்த ரிவரை கிராஸ் பண்ணும்போது, ஆற்றங்கரையை கிராஸ் பண்ணும்போது ஆற்றுக்குள்ளேயே விழுந்து 60 பேருக்கு மேலே இறந்து போன நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு. ஏற்கனவே நிலச்சரிவில் சிக்கி வந்து 2021-22 ஒரு 14 பேர் இறந்து போனாங்க. இப்படி நேபாளத்தை வந்து தொடர்ச்சியாக இயற்கை மட்டுமல்ல, மக்களுடைய புத்திக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முட்டாள்தனமும் பெரிய அளவிலான இழப்புகளை சந்திக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பிரசாத் சிக்னேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம என்ன மாதிரியான டாப்பிக்கை வந்து பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இது மட்டுமல்ல, உங்களுடைய கம்பெனிஸ், உங்களுடைய ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ், உங்களுடைய நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் உள்ளிட்ட ஏகப்பட்ட உங்களுடைய சாதாரணமாக ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அது தொடர்பான உங்களுடைய வீடியோக்களை எங்களுக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நாங்கள் ஒளிபரப்புவோம். உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அப்படிங்கிறதுக்காக தான். அதற்கு நீங்கள் ஏதாவது சன்மானமாக பிரசாத் சிக்னேச்சருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கொடுக்கலாம். எங்களுடைய தொடர்பு எண் அப்படிங்கிறது 9944790333. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்களை பரிமாறலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.